Hi friends, welcome to SAS Media, Evergreen. Friends, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன லஞ்ச் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கோலா தான் பண்ண போறேன். என்ன கோலா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோலா குழம்பு தான் செய்ய போகிறோம். அது என்னோடய ஸ்டைலில் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைனா தேங்காய், பூண்டு, இஞ்சி, சோம்பு, மஞ்சத்தூள், தக்காளி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது குழம்புக்கு சொல்லிகிட்ருக்கேன். இந்த மெத்தடில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கோலாவுக்கு என்னென்ன மசாலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய், இஞ்சி, பூண்டு, மஞ்சள், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கிட்டு அது கூட இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும். தண்ணி போட்டு அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ குழம்பு தாளிக்க பட்டை வகையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் எடுத்து இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு. இப்போது நம்ம குழம்பு தாளிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை வகையெல்லாம் சேர்த்து பொரிய விடலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் சேர்த்து வதக்கி விடலாம். வதங்கினதும் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே அதை நல்லா வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலையை இதோட சேர்த்துடலாம். அந்த ஜார்லேயே தண்ணி விட்டு அலசி இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு லோட்டா தண்ணி ஊற்றிட்டேன், அது பத்தலை. இப்போ இன்னொரு லோட்டா தண்ணி ஊற்றிருக்கேன். இந்தளவுக்கு தண்ணியாக தான் இருக்கணும் குழம்பு. இந்தளவுக்கு நம்ம தண்ணியாக வைக்கும்போது தான் நம்ம உருண்டை போடும்போது நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும், மூடி வச்சிடலாம். கோலாக்கான மசாலா அரைச்சாச்சு, அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் அதுக்கு சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது மிளகாத்தூளும் சேர்த்து அரைக்க வேண்டியதான். அதே மாதிரி இதில் எவ்வளோ சாந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பும் சேர்த்துக்கணும். நான் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டேன். நம்ம கோலாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்க வரைக்கும் இந்த குழம்பு கொதிக்கட்டும், நல்லா பச்சை வாடெல்லாம் போகட்டும். இந்த கோலாக்கு அரைச்சி வந்தாச்சு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை, ஆனால் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது இன்றைக்கி லஞ்சோட கிங் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன கோலா செய்ய போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். முட்டை கோலா தான் செய்ய போகிறோம். இது கூட இந்த ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டேன். இதை கையால் தான் பிசையணும், மிக்சியில் போடக்கூடாது, நுரக்கட்டும். ஸோ கையாலேயே பிசைஞ்சிக்கலாம், நல்லா ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு ரெடியாக எடுத்துக்கணும். இப்போ குழம்பு கொதிக்குதான்னு பார்ப்போம். இன்னும் கொதி வரல, வருது, லைட்டாக வந்திருக்கு. நல்லா சுற்றி கொதிக்கணும் நம்ம, அப்போ தான் இந்த கோலா உருண்டையே நம்ம அதில் போடலாம். கொதிக்கும் போது போட்டால் தான் அது உடையாமல் கரையாமல் இருக்கும். இப்போயும் பாருங்கள், லைட்டாக தான் கொதிச்சிட்ருக்கு. குழம்பு தண்ணியாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. நம்ம உருண்டையெல்லாம் போட போட நல்லா திக்காயிடும் குழம்பு.
ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் சுற்றி நல்லா கொதிச்சு வரட்டும், அந்த டைமில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுற்றி கொதிக்குது. இந்த டைமில் இது நல்லா கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் தட தடந்தான் இருக்கும். நம்ம கோலாக்கு ரெடி பண்ணது அதனால் ஆல்ரெடி நம்ம உருண்டை பிடிச்சி வைக்க முடியாது. இது மாதிரி அப்படியே எடுத்து கையில் உருட்டி உருட்டி அப்படியே போட வேண்டியதுதான். ஒரு 5 உருண்டை 6 உருண்டை போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்க்கக்கூடாது, சேர்த்தம்னா கரைஞ்சி போயிடும். ஏற்கனவே நான் கறிகோலா உருண்டை போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அது பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். அதில் ஃபுல் டீட்டெயில் இருக்கும், உருண்டை குழம்பு, கோலா குழம்புலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 லேருந்து 6 உருண்டை போடணும், அவ்வளோதான். இதை மூடி வச்சிடலாம், சிம்மில் வைக்கக்கூடாது, ஹைலியே தான் இருக்கணும். ஒரு 5 லேருந்து 6 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம போட்ட உருண்டையெல்லாம் நல்லா மேலே வெந்து வந்திருக்கும் பாருங்களேன். நல்லா பால் பாலாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்த செட்டு உருண்டையே நம்ம சேர்க்கணும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போது அடுத்த செட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு செட்டு சேர்த்துட்டேன், இது 3வது செட்டு சேர்க்குறேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து வறுத்துக்கலாம் நம்ம. அதுவும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்த வீடியோலேயே வருது. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், புரியும். முட்டை சேர்த்துருக்கிறதுனால செம்ம சாஃப்டாக இருந்தது ஃப்ரெண்டு உருண்டையெல்லாம். அந்த கோலா எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் மட்டும் வறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துட்டேன். எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்கா உங்களுக்கு. குழம்பு எவ்வளோ திக்காயிடுச்சின்னு பாருங்களேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டு, ரொம்ப வேகமாக செய்யக்கூடாது, கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம அடுத்து கோலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அப்படியே வடை மாதிரி தட்டி அப்படியே போட வேண்டியதுதான். கையில் சுற்றுச்சு, நீங்கள் போடும்போது பார்த்து போடுங்க, பொறுமையாக போடுங்க. இப்போ கோலாவோட மீதி ரெடி பண்ணி வச்ச இதெல்லாம் நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம், சிம்மில் வச்சுக்கலாம், ஹையில் வச்சா டக்குன்னு கருகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, வறுவலும் டேஸ்ட்டாக இருந்தது, குழம்புல இருந்த கோலா உருண்டையும் சூப்பராக இருந்தது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறீங்க, கமெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா தான் என்ன ஏதுன்னு எனக்கும் புரியும். மெதுவாக பெரட்டி விட்டுக்கலாம், பெரட்டி விட்டு நல்லா பொன்னிறமானதும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முட்டை கோலா வறுவலும் ரெடி ஆகிடுச்சு, முட்டை கோலாவும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஆல்ரெடி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுடுது ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கோலாவும் முட்டை கோலா குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, முட்டை கோலா வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது, உங்களுக்கே டெம்ட் ஆகும் இதை பார்த்தாக்கா. உடனே நாளைக்கு ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போது இன்றைக்கி எங்கள் அம்மா தான் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. எப்படிம்மா இருக்கு? சூப்பர், குழம்பு சூப்பர், உருண்டையெல்லாம் முட்டை கோலா உருண்டையும் சூப்பர், வறுவல் வறுவலும்
சூப்பரா இருக்கா? குழம்பு உண்மையிலேயே நல்லா இருக்கா? சூப்பர், பிடிச்சிருக்குல்ல? சரிம்மா, எல்லாருக்குமே பிடிக்கும். சரி, ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே உங்களுக்கும் ஆசையாக இருக்கும், சீக்கிரமாக இதை வாங்கி, முட்டை தான், ரொம்ப சிம்பிள், வாங்கி இது மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.